நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காது உண்டாள் வாழ்க. சிவன் டிவி வாயிலாக சந்திக்கின்ற அத்தனை நல்லெஞ்சங்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். 4 உயர் படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் தமது பரீட்சையிலே 3 பாடங்களை முடித்துவிட்டு 4வது பாடத்திற்கு 1 கிழமை இடைவெளி இருப்பதனாலே ஜாலியாக அந்த கிழமையை பாவிக்கலாம் என்று தீர்மானித்தார்கள். அந்த 4 பேரும் பக்கத்தில் இருக்கின்ற சுற்றுலா மலைக்கு சென்றார்கள். கும்மாளமாக கொண்டாட்டமாக அந்த நாட்கள் கழிந்தன. கடைசி பாட பரீட்சைக்கு முதல் நாள் இரவு புறப்படுவோமா என்று ஒருவன் கேட்க, இல்லை இல்லை, இன்றும் சந்தோஷமாக இந்த மலையிலே தங்கிவிட்டு நல்ல கிளைமேட்டாக இருக்குது, கொண்டாடிவிட்டு நாளைக்கு காலமாக புறப்பட்டால் நேர பரீட்சை கோலுக்கே போயிடலாம் தீர்மானித்தார்கள். இவர்கள் கொண்டாடி சந்தோஷமாக இருந்துவிட்டு நேரம் செல்லத்தான் நித்திரை கொண்டார்கள். அதனால் லேட்டாகத்தான் எழும்பினார்கள். எழும்பி பார்த்தா பரீட்சைக்கு இன்னும் 1 மணித்தியாலம் இருக்கிறது. பதகளிப்பட்டார்கள். என்ன செய்வது? ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நேரே பேராசிரியரிடம் செல்வோம், அவரிடம் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி தங்களுக்கு இன்னும் ஒரு பரீட்சை வைக்க சொல்லி வேண்டுவோம். இதை தவிர வேறு வழியில்லை, மன்றாடி எப்படியாவது ஒரு பரீட்சையை ஏற்படுத்தி கொள்வோம் தீர்மானித்தார்கள். போனார்கள் பேராசிரியரிடம். நாங்கள் அருகிலுள்ள மலைக்கு தாவரவியல் மருத்துவவியல் குறிப்புகளை எடுப்பதற்கு போனோம். அங்கு அந்த ஆய்வை முடித்துவிட்டு அவசர அவசரமாக பரீட்சையை நோக்கி வருகின்ற பொழுது, மண்டபத்துக்கு வருகின்ற பொழுது கார் டயர் காத்து போயிட்டுது, பஞ்சர் ஆயிட்டுது, அதனால் லேட்டாக போச்சு, எங்களுக்கு இன்னும் ஒரு பரீட்சை தயவு செய்து வையுங்கள். அவர்களுக்கு மீள் பரீட்சை வைக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனி அறையிலே, ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அவர்களுக்கு பேப்பர் வினாத்தாள் கொடுக்கப்பட்டது. முதலாவது கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி, ஆனால் அதற்கு 5 புள்ளி. 2வது கேள்வி 95 புள்ளிக்குரியது. என்ன கேள்வி என்று ஆவலோடு கேள்வியை 4 பேரும் தனித்தனியாக தனித்தனி அறையிலிருந்து வாசித்தார்கள். திகைத்து விட்டார்கள். என்ன கேள்வி? நீங்கள் பரீட்சை மண்டபத்தை நோக்கி வருகின்ற பொழுது கார் டயர் பஞ்சர் ஆகியது என்று சொன்னீர்கள் அல்லவா? அது எந்த சக்கரத்துக்குரியது? முன்சில்லா. முன்சில்லாக இருந்தால் அது எந்த பக்கம்? பின்சில்லா. பின்சில்லாக இருந்தால் அது எந்த பக்கம்? 4 பேருமே திகைத்து விட்டார்கள். இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கை என்பதும் அவ்வப்பொழுது எங்களுக்கு தர்மம் வைக்கின்ற பரீட்சைதான். அந்த பரீட்சையிலே நேர்மையும் உண்மை என்ற ஒற்றை சூரியனும் எப்பொழுதும் எங்களுக்கு ஒளி தந்து கொண்டே இருக்கும். பொய்மை என்பது அவ்வப்பொழுது சுகமாகவும் தெரியும், பாதுகாப்பு தருவது போலவும் உணர வைக்கும், ஆனால் அது ஒரு தீக்குச்சி போல. அதனாலே நாங்கள் சின்ன பராயத்தில் இருக்கின்ற பொழுதே பொய் சொல்லக்கூடாது, பொய்மை பஞ்சமாபாதகத்தில் ஒன்று. அரிச்சந்திரனை காட்டினார்கள், அவன் சத்தியத்தின் வாழ்வை வாழ்ந்தான் என்று உரைத்தார்கள். அந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்த்துத்தான் மகாத்மா காந்தியே சத்திய சோதனை எழுதுவதற்குரிய தகுதியோடு தன் வாழ்க்கையை புரட்டி எடுத்துக்கொண்டார் என்று உணர்த்தினார்கள். இப்படியெல்லாம் சத்தியம் முக்கியம், பொய்மை வேண்டாம் வேண்டாம் என்று எங்களுக்கு எத்தனையோ விதத்தில்
பெரியவர்கள் சொல்லி தந்தார்கள், தந்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் பாமரர்களை விட இதை கற்றவர்கள்தான் யதார்த்தத்திலே அதிகமாக போய் சொல்லுகிறார்கள். ஒரு வீட்டிலே தொலைபேசி கிணுகிணுக்கிறது. அந்த தொலைபேசி எண்களை தந்தை கவனித்து விட்டார். மகனிடம், நான் இல்லை என்று சொல்லு. அவனும், அப்பா இல்லை. அதற்கு எதிர்முனையிலே, எங்கே போயிட்டார்? சந்தைக்கு போயிட்டார். எப்போ வருவார்? தெரியாது. அப்பா இல்லை என்று சொல்லு என்ற ஒரு பொய்யிலிருந்து அடுத்த அடுத்த பொய்கள் தொடர்கிறது, தூண்டப்படுகிறது. ஒரு உண்மையை சொன்னால் 1000 பொய்கள் உடைபடும். ஒரு பொய் விதைத்தால் 10,000 பொய்கள் முளைக்கும். இதுதான் யதார்த்தமான சத்தியம். ஒருவர் எங்களிடம் மோட்டார் சைக்கிளை இரவலாக கேட்கிறார். எனக்கு கொடுக்க விருப்பமில்லை, நான் இரவல் கொடுப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அதோடு முடிந்தது. உண்மையும் அதுதான். நான் உனக்கு மோட்டார் சைக்கிள் தந்துடுவேன், ஆனால் இதில் கொஞ்சம் ரிப்பேர் இருக்குது. இப்படி ஒரு பொய். இதுக்கு பெட்ரோல் காணாது, இது ஒரு பொய். இது ஒரு பக்கம் இழுக்குது, உன்னை கொண்டு போய் எங்கேயாவது விழுத்திடும், அடுத்த பொய். எத்தனையோ பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்? அவரது முகம் சுருங்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் ஒரு உண்மையை சொல்லிவிட்டால், நான் என் மோட்டார் சைக்கிளை இரவில் கொடுப்பது இல்லை, அத்தோடு முடிந்தது. எந்த பொய்களையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பொய்களை நாம் சொல்ல சொல்ல அந்த பொய்களே ஒரு நாள் எங்களை திருப்பி அடிக்கும். முல்லா என்ற ஒரு பெரியவர் பக்கத்து வீட்டில் போய் ஒரு பானியை இரவில் வாங்கி கொண்டு வந்தார். தன் தேவைக்கு பயன்படுத்திட்டு அது மறந்து போய் வீட்டிலே வச்சிட்டார். ஒரு கிழமைக்கு பிறகு அந்த பானைக்குரியவன் வந்து கேட்டான் பானியை தரும்படி. இவர் வச்சிருந்ததுக்காக அவனது பானையையும் கொடுத்து அதற்கு ஒரு சின்ன பானையும் கொடுத்தார். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டான், என்ன சின்ன பானை? இல்லை, உன்ற பானை குட்டி போட்டது, அதன் குட்டி தான் இது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது பொய்தான், ஆனாலும் சந்தோஷம். அதையும் சேர்த்து வாங்கி கொண்டு போயிட்டான். ஒரு கிழமை கழித்து இந்த முல்லா அதே வீட்டுக்காரன்கிட்ட போய், நீ முன்பு தந்தாய பானை அதை விட பெரிய பானையாக இருந்தா தா. அவனுக்கும் சந்தோஷம். ஏனெண்டா, முல்லாட்ட போனால் வரைக்க ஒன்று ரெண்டாக வரும், இன்னும் ஒரு பானையும் சேர்த்து தருவார். சந்தோஷத்தோட தன்னிட்ட இருந்த பெரிய பானையை தூக்கி கொடுத்தான். வாங்கி கொண்டு வந்தார், ஒரு கிழமை வச்சிருந்தார். ஒரு கிழமை கழித்து பக்கத்து வீட்டுக்காரன் பானைக்காரன் வந்தான். பானையை தாங்கோ, முல்லா தலையில் கை வச்சார். அது ஏன் கேட்குற? நேத்து தான் நீ தந்த பானை செத்து போச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கோபம் வந்துட்டுது. பானை எப்படி சாகும்? சாகாதே, ஏன் பொய் சொல்லுகிறாய்? முல்லா திருப்பி அடித்தார், முன்பு பானை குட்டி போட்டது என்று சொன்னேன், பானை தந்தேன், அப்படியே நம்பினாய், வாங்கி கொண்டு போனாய். ஒரு பானை குட்டி போடும் என்று சொன்னால் ஒரு பானை சாகாதா? என்னத்தை கதைக்க, வாயை பொத்தி கொண்டு போயிட்டான். பொய் ஒரு நாள் எங்களையே திருப்பி அடிக்கும். ஆகவே எப்பொழுதும் உண்மையோடு இருத்தல் நல்ல சமூக பழக்கம், நல்ல சமய பழக்கம், நல்ல மனித பழக்கம். இது மேலும் மேலும் எங்களோடு வளரட்டும். பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்து. ஓம் நம சிவாய.